பரமேஸ்வரனுடைய பெருமை பிரதானமாக வேதங்களில் வருகிறது. முக்கியமாக கிருஷ்ணயஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரம் என்று சொல்லப்படுகின்ற அனுவாகம், அது முழுக்க பரமேஸ்வரனுடைய ஸ்துதியாக அமையர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீருத்ர பாராயணம் தான் இங்கே நடந்தது. ரொம்ப ஆனந்தகரமாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம்தான், த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாரூகமிவ வந்தனாம் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதா. இந்த மந்திரத்தை மகாமிருத்யுஞ்சய மந்திரம் என்று சொல்லுகிறோம். பரமேஸ்வரன த்ரம்பகம் என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. வேதத்தில் எந்தெந்த மந்திரங்கள் எந்தெந்த நாமங்களால் பரமேஸ்வரனை ஆராதிச்சிருக்கிறாளோ அதே நாமங்களை சொல்லிதான் பின்னாடி ஆகமங்கள்லையோ அல்லது நாயன்மார்களோ எல்லாருமே பரமேஸ்வரனை குறிப்பிடுகிறார்கள். சிவ மந்திரமும் கூட வேதத்தில் வர்றது தான். நம சிவாய என்ற ஒரு பஞ்சாட்சரம் இருக்கு. இதுதான் கிருஷ்ணயஜுர்வேதத்தினுடைய மத்தியஸ்தானத்தில் வருது. நம சிவாயச்ச சிவதராயச்ச. இந்த மந்திரம் பஞ்சாட்சரம் என்கிறது. கிருஷ்ணயஜுர்வேதத்தினுடைய மத்தியஸ்தானம் ஸ்ரீருத்ரம், ஸ்ரீருத்ரத்தினுடைய மத்தியஸ்தானம் நம சோமாயச்சங்கிற அனுவாக்கம். அந்த அனுவாக்கத்தில் வரக்கூடியது நம சிவாய என்கிற பஞ்சாட்சர மந்திரங்கிறதுனால கிருஷ்ணயஜுர்வேதத்தினுடைய நடு சிவன் என்கின்ற பெயரே வேதம் நமக்கு காட்டி கொடுத்தது தான். அதே போலவே த்ரம்பகன் என்கிறதோ மகாதேவன் என்கிறதோ ஒரு கால் வைத்தியநாதன்கிறது கூட இந்த குணாதிசயங்கள் எல்லாமே வேதத்தில் வரக்கூடிய விஷயங்களாகவே அமையுது. த்ரம்பகன் த்ரம்பகன் ஏன் பேருன்னு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எஸ்ய ஸ்திரீ அம்பா சஹா த்ரம்பகா, யாருடைய மனைவி அம்பாளோ அவர் த்ரம்பகன். ஆக மனைவியினால் அவருக்கு பெருமை என்று இந்த இடத்துல புலப்படுகிறது. மகாவிஷ்ணுவுக்கும் மனைவியால் தான் பெருமை. ஸ்ரீஷ்ச தே லக்ஷ்மீஷ்ச பத்ன்யோ
யாருடைய பத்னி மகாலட்சுமியோ என்று புருஷ சூத்திரத்துல வருது இல்லையா? அவர் மகாலட்சுமி ஆத்துக்காரர்னா அவருக்கு பெருமை. இவர் வந்து பார்வதி தேவியினுடைய ஆத்துக்காரர் என்கிறதுனால இவருக்கு பெருமை. அஸ்மின் தேசே ஆச்சா பிரசித்தான்னு ஒரு வேடிக்கையான கதை உண்டு. அபியதீஷிதர், சர்வசாஸ்திர பாரங்கதர், உலகமே அவரை போற்றுகிறது. பெரிய பெரிய யஜ்யங்கள்லாம் பண்ணார். பெரிய ராஜா ராமராயனே இவரோட யஜ்யத்தில் இவருக்கு கொடையை பிடிச்சிட்டு நின்னார் என்கிறதெல்லாம் அவர் பெருமை. ஆனால் அவர் வந்து அவரோட மனைவியோட பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார், தங்கிட்டு இருக்கார் ரெண்டு மூணு நாள். ஒரு நாளைக்கு அவ கிராமத்தில் அபயதீஷத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊர்க்கார சில பேர் சில மாமிகள்லாம் பேசினதோ வந்திருக்காரே இவர் யார் அப்படின்னா, இன்னூத்தி சொன்னான், இவர் வாஜபேய மன்னவர்னு சொல்லலை, இவர் சர்வசாஸ்திர பாரங்கதர்னு சொல்லலை, இவருக்கு தெரியாத விஷயம் கிடையாதுன்னு சொல்லலை, ராமராயனே இவரை வந்து ரொம்ப போற்றினார் அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னான், அப்போ ஆச்சா வீட்டுக்காரர். அப்போ அபயதீஷத்தை சிரிச்சாராம், இந்தூரில் ஆச்சாவுக்கு தான் பிரசித்தி, அஸ்மின் தேசே ஆச்சா பிரசித்தா, ஆச்சாவால் தீட்சிதருக்கு பிரசித்தி. அது மாதிரி புருஷ சாட்சாத் புருஷ சுத்தத்திலேயே மகாலட்சுமினால பெருமாளுக்கு பிரசித்தி, பார்வதி தேவியினால பரமேஸ்வரனுக்கு பிரசித்தி. தயானோமிருட ஜீவசே அப்படின்னு வருது. யாதே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாக பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தயானோமிருட ஜீவசே என்று வருது. இங்க தனூகு அப்படின்னு வருது, பரமேஸ்வரனுடைய திருமேனி, பரமேஸ்வரனுடைய திருமேனியாக பிரகிருத்தியையே சக்தியையே சொல்றது. அப்படிதான் வியாக்கியம், சக்தி அம்பாள். இந்த அம்பாள் என்கின்ற ஏ பரமேஸ்வரா உன்னுடைய எந்த திருமேனி உண்டோ என்ன அதுதானே, அதாவது சக்தி அல்லது பிரகிருத்தின்னு சொல்லப்படுகிற இந்த ஜகத்து தான் பரமேஸ்வரனுக்கு திருமேனி அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த சக்தி இருக்கிறாளே, அந்த சக்தியினால நீ ஜீவிக்கிறாய் அப்படின்னு வேதம். தயானோ மிருட ஜீவசேகே மிருடா, மிருடான்னா ஆனந்தகரான், வர்ஷிப்பவனே, ஆனந்தத்தை வர்ஷிப்பவனே பரமேஸ்வரா, நீ அந்த அம்பாளால ஜீவிக்கிறாய். ஆச்சரியம் என்ன, பார்வதினு சொல்லாம, கௌரின்னு சொல்லாம, தாட்சாயணின்னு சொல்லாம, அம்பாள் அம்மா அம்பாள் அப்படின்னாலே அவளாம் பரமேஸ்வரனுடைய தர்மபத்னி, ஜெகத்துக்கே மாதா. அவளுடைய அனுகிரகத்தினால்தான் பரமேஸ்வரனுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சேன். தவிர அம்பாள் பெருமை வருது அதில். பார்வதி தேவியை நினைக்காம பரமேஸ்வரன் நினைக்க முடியுமா? அவளுடைய ஒரு அருளால் தான் ரொம்ப பெரியவாள்லாம் கூட ஞானத்தை பெற்றார்கள் என்கிறது பிரசித்தம். ஞானசம்பந்தர் என்கின்ற பெரிய மகான், அவ அப்பா சிவபாத ஹிருதயர். அந்த சிவபாத ஹிருதயர் ரொம்ப அனுஷ்டாதாவான பிராமணர், சீர்காழியை சேர்ந்தவர். அவர் கோவிலை தரிசனம் பண்றதுக்காக தினமும் புறப்பட்டு வருவார். இன்னைக்கு அவர் கிளம்பும் பொழுது அந்த குழந்தை அழறது, நானும் வரேன், சின்ன குழந்தை ஞானசம்பந்தர், நானும் வருவேன் என்று அழுகிறது. அழுத உடனே இதை கொண்டு போய் நம்ம எங்க வச்சுக்கிறது, இது கொஞ்சம் யோசிச்சா இருந்தாலும் அடம் பண்றதுனால குழந்தையை அழைச்சிருந்தார். நேர வந்தார் கோவில் புஷ்கரணி. அந்த புஷ்கரணியில ஸ்நானம், அந்த கோவில் புஷ்கரணியில் அனுஷ்டானம் பண்றதுக்காக போறார். குழந்தைய கரையிலேயே நிறுத்தி வச்சுட்டு அனுஷ்டானத்துக்கு போனவர் ஜபம் பண்றார், ஜபம் பண்றார், ஜபம் பண்றார், தியானத்திலேயே லயிச்சு போயிட்டார். லயிச்ச உடனே இந்த குழந்தைக்கு பசிக்க ஆரம்பிச்சுடுத்து. குழந்தை உடனே அழருது, பாலுக்காக அழருது, கரையிலேயே நிற்கிறது, அழுதுன்ட்ருக்கு. இந்த குழந்தை அழருதுங்கிறது கூட தியானத்தில் இருக்கிறதுனால அவ அப்பாவுக்கு தெரியல. அந்த சமயமா ஆகாசத்தில் பரமேஸ்வரனும் அம்பாளும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார்கள் விருஷப வாகனத்தில். அம்பாள் பார்க்கிறா இந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையா அபிமானிக்கிறார், தன் குழந்தை தானே, ஆஹா இந்த குழந்தை இப்படி அழறதே, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறவா இங்கே யாரும் இல்லையோ என்று அம்பாளும் பரமேஸ்வரனுமா தானே கீழே இறங்கி இந்த குழந்தைக்கு சாட்சாத் அம்பாளே பால் கொடுக்குறா, ஞானப்பால் கொடுக்குறா. அம்பாளுடைய பாலை கொடுத்த குடிச்ச பையன் இல்லையா, குழந்தை இல்லையா, அதனால அவனுக்கு ஞானோதயம் ஏற்பட்டுடுத்து, ஞான சம்பந்தனா ஆயிட்டான். அவ அப்பா அவ அப்பா அனுஷ்டானம் பண்ணிட்டு வரார் இல்லையா வெளியில,
வெளியில வந்து பார்க்கிறார், ஏதோ குழந்தை என்னவோ சாப்பிட்டுருக்கிற மாதிரி தெரியறது, குழந்தை வாயில ஏதோ பால் இருக்கு. இதை பார்த்துட்டு கேட்கிறார், அம்பி யாருப்பா அவனுக்கு பால் கொடுத்தது என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது அந்த குழந்தை, யாராவது ஒரு ஆளை காட்டுவான் அப்படின்னு நினைச்சேன்னா அப்படி மேலே காட்டுறது. அங்கதான் முதல் பாடல், ஞானசம்பந்தரோட பாடல் ஆரம்பம். அங்க பார்த்தேடா, அந்த அம்மா தான், அந்த அப்பா தான், எனது உள்ளம் கவர் கல்வன் அந்த பரமேஸ்வரம், அவர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணார், அந்த அம்பாள் தான் எனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு ஆரம்பம். அதுலேருந்து ஆரம்பிச்சு மாத்தி 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 கடைசி வரைக்கும் அப்படி இருந்த காலம் என்ன, கொஞ்ச காலம் தானே. மகான்கள் கொஞ்ச காலம் இருந்தாலும் கூட அபரிமிதமான காரியங்கள்லாம் பண்ணிடுவார். ஞானசம்பந்தர் எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்ணாரோ என்ன, அவர் பிறந்ததே எதுக்காக அப்படின்ன, வைதிக தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படிங்கிற வேத நெறி தழைத்தோங்க. வேதமே ரொம்ப க்ஷீணிச்சிருந்தது தமிழகத்தில், தென்னிந்தியாவில். அப்படி க்ஷீணிச்சிருக்கும் பொழுது வேத மார்க்கம், வைதிக மார்க்கத்தை மறுபடியும் ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக இருந்தவர் அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஞானப்பால் பெற்று அந்த ஞானத்தினுடைய அடிப்படையில பரமேஸ்வரனை பாட ஆரம்பிச்சு அதன் பிறகு மறுபடியும் க்ஷீணமாக போயிட்ட வேத மார்க்கத்தை மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணார் ஞான சம்பந்தர். இது எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தினால. தயானோட ஜீவசே அப்படிங்கிற மந்திரத்தோட பிரகடனத்தில் இது சொல்லியிருந்தேன், தெம்பகம் யஜாமகே. அப்பேற்பட்ட அம்பாள், எந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால யாரும் ஞானத்தை பெற்றுருவாளோ அப்பேற்பட்ட அம்பாளுடைய பர்த்தாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பூஜிக்கிறோம். யஜாமகே திரம்பகம் யஜாமகே. யஜாமகேங்கிறதுக்கு மூணு அர்த்தம் பண்ணலாம். யஜ அப்படிங்கிற தாத்து தேவ பூஜா தான சங்கதிகரணேஷு, அவரை பூஜிக்கிறோங்கிற அர்த்தமும் பண்ணலாம், அவருக்காக சமர்ப்பிக்கிறோங்கிற அர்த்தமும் பண்ணலாம். தான சங்கதிகரணம், அவருக்காக ஒன்றுபடுகிறோம், அவருக்காக ஒன்றுபடுகிறோங்கிற அர்த்தமும் வரும். திரம்பகம் யஜாமகே கம 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 கமன் சுகந்தமார்பார் சுகந்திம் புஷ்டி வர்தனாம். நம்ம எல்லாருக்கும் நல்ல புஷ்டியை வளர்க்கக்கூடியவர் அப்பேற்பட்ட மிருத்யுஞ்சயன். அந்த மிருத்யுஞ்சயன் மிருத்யோர் முட்சிய நம்மளை மரணத்திலிருந்து விடுவிக்கட்டாம். அழகான வார்த்தை, அமிர்தாது மா முட்சிய, அமிர்தத்திலிருந்து நம்மளை விடுவிக்க வேண்டாம், எப்பொழுதும் அமிர்தத்துவத்தை கொடுக்கட்டும், மரணத்திலிருந்து விடுவிக்கட்டும். எப்படி விடுவிக்கட்டும்னா, உருவாதுக்கம் இவ பந்தனார். என்ன அருமையான உவமை, வெள்ளரி பிஞ்சு. இந்த வெள்ளரி பிஞ்சு இருக்கே, இந்த வெள்ளரி பிஞ்சு அதுக்குன்னு சமயம் வரும் பொழுது எப்படி முயற்சி இல்லாதபடிக்கு அதனுடைய கட்டிலேருந்து தானா நழுவுகிறதோ, அது மாதிரியா இந்த பரமேஸ்வரன் நம்மளை மரணத்திலிருந்து நழுவ செய்யட்டும், அஜ்ஞானத்திலிருந்து நழுவ செய்யட்டும் என்று அர்த்தம். மரணத்திலேருந்து நழுவுறது, மரணத்திலிருந்து விடுதலைங்கிறது அஜ்ஞானத்திலேருந்து விடுதலை தான். மரணத்திலிருந்து விடுதலை என்கிறது சரீரமே மரணம் இல்லாத இருந்துடுறது இல்லை, பின்ன என்னென்ன ஆத்மாவுக்கு மரணம் கிடையாதுங்கிற ஞானத்தை பெறுவது தான் மரணத்திலிருந்து விடுதலை. ஆனா பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே சிரஞ்சீவி ஆகணும்னாலும் ஆக முடியும், ஞான ரீதியாக தான் அர்த்தம் பண்ணணுங்கிறது இல்லை. மிருத்யுஞ்சயன் அப்படின்னு மரணத்தையே ஜெயிக்க வைப்பான், லிட்ரல் சென்ஸ்ல மார்க்கண்டேய மகர்ஷி மாதிரி. மிருகண்டு, மிருகண்டுவும் மிருகண்டுவனுடைய தர்மபத்னியும் தபஸ் பண்றார். பரமேஸ்வரன் தரிசனம் கொடுத்தார், அவ புத்திர பாக்கியத்தை விரும்பி தபஸ் பண்ணார். பரமேஸ்வரன் என்ன பண்ணார், ஒரு கண்டிஷன் போட்டுட்டார். அது ஒரு சங்கடமான விஷயம், தீர்காயுசா வாழ வேண்டிய ஒரு அசத்புத்திரன் வேணுமா, அல்லது 16 வயசு மட்டுமே வாழக்கூடிய ஒரு சத்புத்திரன் வேணுமா என்ற உடனே ரெண்டு பேரும் இப்படி யோசிச்சா, சத்புத்திரன் தான் வேணும், எப்படியா இருந்தாலும் சரி, 16 வயசு வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி, எனக்கு சத்புத்திரன் தான் வேணும் அப்படின்னு விட்டா, பரமேஸ்வரனும் ததாஸ்து அப்படின்னு விட்டார். குழந்தை பிறக்கிறது, அந்த பையன் தான் மார்க்கண்டேயன். 4 வேணியும் பொழுது கொண்டுமா வளர்ந்துட்டு வரான். அப்பாவும் அப்பாவும் பார்த்து சந்தோஷப்படுறா. யதோக்தமா வேதாத்தியனம் பண்ணா அருமையான பிள்ளை, அப்படி ஒரு பிதிருபக்தி, அப்படி ஒரு மாதிருபக்தி, அந்த நல்ல குணங்கள் எல்லாம் பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், ஈஸ்வரன் கொடுத்த பிள்ளையாச்சே,
மற்றொரு பக்கம் பக்கு பக்குங்கிறது அடாடா இன்னும் 15 வருஷம் தானே இருக்கு, தெரியும் அவளுக்கு. இன்னும் 14 வருஷம் தானே இருக்கு, இன்னும் 10 வருஷம் தானே இருக்கு இந்த குழந்தைக்கு அப்படின்னு பயந்துட்டே இருக்கா உள்ள. இப்படியே ஆயிடுது, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுத்து. அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி கவலைப்படுறதையும் பயப்படுறதையும் பார்த்து புள்ள வந்து அப்பா அம்மாட்ட கேட்கறான், ஏமா இப்படி கவலைப்படுறேன், விஷயத்த சொல்லிட்டா. இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்கு உனக்கு, பரமேஸ்வரன் உனக்கு விதிச்சது 16 வயசு தான், 16 வயசு தான் உன்னோட விதி பிரகாரம் நீ வாழணுங்கிறது. அது என்னமா 16 வயசு தான் வாழணும் அப்படின்னு விதின்னு சொல்ற, ஆனா ஈஸ்வரனோ தல விதியையும் மாற்றக்கூடியவன். ஈஸ்வரனோட சக்தி அப்பேற்பட்டது. எப்போ புத்திரபாக்கியம் இல்லைங்கிற விதியை மாத்தி என்ன உங்களுக்கு கொடுத்தானோ ஈஸ்வரன், அதே ஈஸ்வரனே எனக்கு தீர்காயுசையும் கொடுக்க மாட்டாரான்? அதுக்காக நான் பரமேஸ்வரனை ஆராதிக்கிறேன், நீங்க கவலைப்படாதே. உங்க தாபத்தை நீக்கணுங்கிறதுக்காக, எனக்கு ஆயுள் வேணுங்கிறதுக்காக இல்ல, உங்க தாபத்தை நீக்கணும் தான் ஒரு பிள்ளையா உங்களுக்கு இருந்து தீர்காயுசா இருந்து சேவை செய்யணும் என்னும் பொழுது அதுக்காகவே பரமேஸ்வரனை நான் ஆராதிக்கிறேன், நீங்க கவலைப்படாதேங்கன்னு சொல்லிட்டு பலவேறு க்ஷேத்திரங்கள்ல இப்படி பரமேஸ்வரனை ஆராதிச்சுட்டு வர்றார் மார்க்கண்டேயர். அப்போ ஆச்சு, 16வது வயசு வந்துட போறது, 16வது வயசு அப்படியே 16 வயசு தான் இருக்க போறாரு என்னும் பொழுது இவர் ஆயுள் பூர்த்தியாகிற காலம் வந்துட போறது நாளைக்கு, அடுத்த நாளும் ஆயிடுப்பாரு, அடுத்த நாளும் ஆயிடுத்துன்னா கிளம்பிடுவார், சின்ன பையன் தானே. இன்னைக்கு பரமேஸ்வரன் ஆராதிக்கணுங்கிறதுக்காக சிவலிங்கத்துக்கு பில்வதளங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கார். அப்படியே எடுத்துட்டு இருக்கும் பொழுது மார்க்கண்டேயர் கண்ணுல தெரியறான் மிருத்யு தேவன். மிருத்யு தேவன் கையில காலபாசத்தை வச்சுட்டு மார்க்கண்டேயரை பார்க்கறான். மார்க்கண்டேயருக்கும் தனி அசாத்தியமான தபஸ் இருக்கு இல்லையா, நல்ல தபஸ் இருக்கிறவா, சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்துடுவான். சாமானிய ஜனங்களுக்கு மிருத்யு தேவன் வர்றதோ தன் நம்மளை கொண்டு போறதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, பிறகையே இல்லாததான் இருப்பான்னு சாஸ்திரம் நிர்ணயம். இது மாதிரி சமயத்துல ஒரு ஜென்மாலே இந்த 100 ஜென்மாவுக்கு போறதுக்கு இடைவெளி இருக்கு பார்த்தேடா, இந்த இடைவெளியில ஆழ்ந்த தூக்கம் மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த ஜீவன் இருப்பான் அப்படிங்கிறது சாஸ்திர நிர்ணயம் பொதுவா. இருந்தாலும் மார்க்கண்டேயருக்கு ஏன் கண்ணை தெரிகிறது அப்படின்னு, இவ்வளோ பெரிய தபஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. மிருத்யு தேவன் வரா, தபசு உடையவனா இருக்கிறதுனாலயே நிர்பந்தப்படுத்தி காலபாசத்தை போட முடியல. இந்த பையனை பார்த்து அம்பி சீத்தை இங்க வாயே, உடனே இந்த மார்க்கண்டேயர் சொல்றா நான் வரமாட்டேன். ஏன் அப்படின்னு பாப புராணத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, தேசாம் நாராயண பிரபு அப்படின்னு. யமதர்ம ராஜாவே சொன்னார் யமதூதர்களை பார்த்து, அடியார்கள் இடத்துல போகாதப்பா அவளுக்கெல்லாம் பெருமாள் இருக்கார் அப்படின்னு. அதுவும் ஏன் பிரபு இங்க இருக்காரு, உள்ள பரமேஸ்வரன் இருக்காரு என் பிரபு, ஓட்ட போய் நாகப்படுவேனா அப்படி நினைக்காதப்பா, உன் பிராரப்தம் அவ்வளவுதான், உன் மேல காலபாசத்தை போட்டுடுவேன், போட முடியாது, போட முடியுமே, மிருத்யு கரிஷ்யதி, மிருத்யு என்ன என்ன பண்ண முடியும், என்னோட பரமேஸ்வரன் எனக்கு இருக்கும் பொழுது மிருத்யு என்ன என்ன பண்ண முடியும் என்று சொல்லி உள்ள சன்னிதானத்துக்கு ஓடி வந்து என்னதான் பண்றான் பார்த்துடுதான் அந்த மிருத்யு தேவன், என்ன பண்ணிட முடியும் அவனால அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தைரியத்தினால, நமக்கு பரமேஸ்வரன் இருக்கிறார்கிற தைரியத்தினால அந்த பரமேஸ்வரன் அந்த சிவலிங்கத்தை வந்து இவர் ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள, அந்த மிருத்யு உடனே மார்க்கண்டேயன் மேல காலபாசத்தை போட்டு இழுக்கிறான். அந்த சமயத்துல கூட பரமேஸ்வரனை ஆசிரயிச்சவன் இந்த பையன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டாமோ, அடுத்த க்ஷணம் லிங்கத்திலேருந்து ஆவிர் பூவிச்ச பரமேஸ்வரன் மிருத்யுவையே தகனம் பண்ணிவிட்டார், மன்மத தகனம் மாதிரி மிருத்யுவே தகனம், அதனாலதான் மிருத்யுஞ்சயம், மரணத்தையே ஜெயிச்சு விட்டார். ஆனா ஒரு விஷயம், மன்மதனை தகனம் பண்ணிவிட்டா மிருத்யுவையும் தகனம் பண்ணிவிடுவோம். அதனாலதான் பார்த்தேன்ல சரபங்க ராமாயணத்துல சரத்தை பங்கம் பண்ணாருங்கிறதுனாலதான் சரபங்கன்னு பேர், மன்மத சரத்தை பங்கம் பண்ணவர். அதனாலதான் காலபாசம் போட்டு ஈஸியா அவரை அழைச்சு போக முடியல. தேவேந்திரன் அங்கே வந்து சரபங்கர நீங்க வரையலா அப்படின்னு கேட்கிறார். அது மாதிரி இங்க பரமேஸ்வரன் மிருத்யுவை தகனம் பண்ணிவிட, மிருத்யு இருந்தாத்தானே உலகத்துல பிறக்கிறவா இல்லாமல் சாகணமே, சாகாத போன இன்னும் அதை விட ஆபத்து, மிருத்யு இருந்தாத்தான் பூபாரம் இல்லாத இருக்கும் அப்படின்னு தேவாள்லாம் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்க, உடனே
மறுபடியும் மிருத்யுவுக்கு ஜீவனத்தை கொடுத்தார் பரமேஸ்வரன். மார்க்கண்டேயர் 16 வயசுதான் சொல்லியிருக்காரு, அவர் வாக்கே பொய்யாகிடுமே, பொண்ணு தீர்காயுசு கொடுத்துட்டா அப்படின்னு. எப்பொழுதுமே 16 வயசுல இருப்பார் மார்க்கண்டேயர். அடுத்தது இதுதான் சுகந்தி புஷ்டி வர்த்தனம். அவருக்கு மட்டும் வயசாகவே ஆகாது, 25 வயசு 35 வயசுன்னு ஆனாலும் கூட அவரோட சரீரத்தில் உள்ள செல்லெல்லாம் மாறா சித்தஸ்தித்தின்னு போயிருது. சித்தர்கள் அப்படிதான் இருப்பா. அது மாதிரியா மார்க்கண்டேய மகர்ஷி சிரஞ்சீவியா தீர்காயுசா, பிரளய காலத்தில் கூட ஆளில் கண்ணனை பார்க்குற அளவுக்கு இந்த மார்க்கண்டேயர் இன்றைய தினம் வரைக்கும் ஜாம் ஜாம்னு இருந்துருக்கிறார் என்கிறது மார்க்கண்டேயருடைய பெருமை. மார்க்கண்டேயர் இப்படி தீர்காயுசா இருக்கிறதுக்கு, சிரஞ்சீவியா இருக்கிறதுக்கு காரணம் பரமேஸ்வரன் தானே. அப்பேற்பட்ட மிருத்யுஞ்சயம், அப்பேற்பட்ட மிருத்யுஞ்சயம் நம்மளையும் மரணத்திலிருந்து விடுவிக்கட்டும், நமக்கும் அமிர்தத்வத்தை கொடுக்கட்டும். மிருத்யோர் முக்ஷீய மா அமிர்தாது என்று ஆச்சரியமான மந்திரம். மரணம் நமக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு போறது அப்புறம் இருக்கட்டும். ஒண்ணு என்ன அப்படின்னு, ஆரோக்கியம் மனுஷனுக்கு, ஆரோக்கியத்துக்கு தெய்வமே பரமேஸ்வரன் தான். ஆரோக்கியமா நம்ம வாழணும், அனாயாசேன மரணம் வினா தைனியன ஜீவனம். ஆயுள் உள்ள வரைக்கும் நமக்கு வியாதி வரக்கூடாது என்னும் பொழுது வியாதியை நீக்கக்கூடியவர் அவர், பெரிய வைத்தியர். அதனாலதான் அவருக்கு வைத்தியநாதர்னு பெயர். வைத்தியநாதர்ங்கிறது ஏதோ ஒரு ஸ்தலபுராணத்து பெயர் மட்டும் இல்லை, வைத்தியநாதர் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு வேத பிரசித்தம். இங்க பார்த்தாலும் வேதம் பரமேஸ்வரனை பிஷக்கு பிஷக்கு பிஷக்குன்னு தான் சொல்றது. பிஷக்குங்கிறது வைத்தியம். அடுத்த வாக்கியம் முக்கியம். யோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய, ஜகத்துல உள்ள அத்தான வியாதிகளுக்கும் மருந்து யாரிடத்துல இருக்கோ அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணு. அது என்ன மருந்து? இந்த மருந்து, இது டானிக்கு, அந்த மருந்து, பெரிய மெடிக்கல் ஷாப் நடத்துறாரா பரமேஸ்வரன்? அத்தனை மருந்து வச்சுட்டு இருக்காரு பிள்ளை அப்படின்னு, ஒரே மருந்து வச்சிருந்து அத்தனை வியாதியும் குணப்படுத்திட்டு போறான். அது எது அப்படின்னு போதேந்திராவோட வியாக்கியானம், மகாதேவா அப்படிங்கிற நாமஸ்மரணை. இந்த ஒரு நாமஸ்மரணம், அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாது நசியந்தி சகலா ரோகாக சத்தியம் சத்தியம் வதாம்யகம். ஈஸ்வரனுடைய நாமசங்கீர்த்தனம் ஒன்று போதுமானது, இந்த நாமஸ்மரணையினால நம்மளுடைய ரோகங்கள்லாம் நீங்கி போயிடும். யோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய, ஜகத்தில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் ஒரே மருந்தான தன்னுடைய திருநாமத்தை கொண்டவர், அல்லது ஜகத்தில் உள்ளவா எல்லாருடைய வியாதியையும் நீக்கிறதுக்கான திருநாமத்தை கொண்டவர்னு அர்த்தம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட திருநாமங்கிறதுனால இவருடைய திருநாமத்தினால நமக்கு வந்து முதல்ல சரீர வியாதி குணமாகும் வாஸ்தவம். அடுத்தது என்ன அப்படின்னு, ஹிருதயத்தினுடைய வியாதி என் மனசனுடைய வியாதிங்கிறது அஜ்ஞானம். அதனால தான் அந்த அஜ்ஞானம் குணமாகுங்கிறது தான் யக்ஷாமகே சௌமனசாய சௌமனசியம். சௌமனசியம் வேணும், ஹிருதயத்தில் ராகமும் துவேஷமும் அதிகமாக வளர வளர வளரதான் உடம்புலையும் வியாதி எல்லாம் வந்து கொண்டு இன்டர் கனெக்டட். அப்ப என்னென்ன உள்ள இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் நீங்கணும்னா முதல்ல சௌமனசியம் வேணும். சௌமனசியம் மனசு அமைதி போட்டுவிடா, அப்புறம் சரீரத்தில் வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போதான் ரொம்ப ரீசெண்டாக புரிஞ்சுட்டு இருக்காங்க மெடிக்கல் சயின்ஸில், ஆயுர்வேதத்தில் இது ரொம்ப காலமாக இருக்கு. இந்த இவாள்லாம் இருக்காளே, இந்த அது பேர் என்ன, அளபதியாகமா, இந்த அளபதிக்காராளுக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கா சரீரத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. மனசில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் சரீரத்தில் பிரதிபலிக்கும், மனசில் உள்ள காமக்ரோதாதிகள் அகங்காராதிகள் இதெல்லாம் சரீரத்தில் வியாதியாக வந்து சேரும் அப்படிங்கிறத இப்போதான் லேசாக ஒத்துட்டுருக்கா. ஒத்துண்டுதான் அவள் சௌரியமாகவும் போயிடுது. ஏன் தெரியுமோ, யாராவது பேஷண்ட்டை வாட்டபடி நின்னான்னா வியாதி காரணம் கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே சொல்லிடுவா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோனே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவா. ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் பெரும்பாலான வியாதிகள் வருது. அதனால ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கணும் முதல் வார்த்தை சரீர வியாதி போகணுங்கிறதுக்காக. அடுத்தது என்ன, ஸ்ட்ரெஸ் நீங்கணுங்கிறதுக்காக பார்த்தாமே சௌமனசாய என்று. அது எனக்கு மட்டும் வியாதி போகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப அழகான பிரார்த்தனை,
யதா சமசத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின் நநாதுரம். இந்த கிராமத்தில் த்விபாத் சதுஷ்பாத் இதில் என்னென்ன நாலு கால் பிராணிகள்லாம் இருக்கோ, என்னென்ன ரெண்டு கால் பிராணிகள்லாம் இருக்கோ, இது எதுவுமே எந்த விதமான வியாதியும் இல்லாமல் புஷ்டி துஷ்டியாக இருக்கணும். பசுக்கள் அப்புறம் காளைகள் எல்லாம் நல்லா புஷ்டியாக இருக்கணும். பசுக்கள்லாம் நிறையா பால் சுரக்கணும். அது மாதிரி கிராமத்தில் உள்ள பலவேறு விதமான பசுக்கள் மட்டும் இல்லை, எல்லா விதமான விலங்குகளுமே எங்கள் கிராமத்தில் க்ஷேமமாக இருக்கணும். மனுஷாலெலாம் க்ஷேமமாக இருக்கணும். யாருக்கும் எந்த விதமான துர்பிட்சமோ ரோகமோ வரக்கூடாது என்று கிராம விஷயமான பிரார்த்தனை. நம்ம கிராமத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் எந்த ஒரு ரோகமும் வரக்கூடாது அப்படின்னு, நமக்கு மட்டும் ரோகம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்காம நம்ம கிராமத்துக்கே ரோகம் போகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. இதுக்கு மேலே என்னென்ன ஜகத்துக்கே ரோகம் போகணுங்கிற பிரார்த்தனை. சிவே நமசசா துவா கிரிசா சாவதாமசி யதான சர்வமித் ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத் யதானஹா சர்வம் இது ஜகத் அயக்ஷ்மம் சுமனா அசத். இந்த சர்வம் ஜகத் இருக்கே, இந்த சர்வ ஜகத்தும், இந்த சர்வ ஜகத்தில் யாருமே எந்த விதமான ரோகமும் அடையாதபடி அயக்ஷ்ம, யக்ஷ்மம்னா ரோகம், அயக்ஷ்மம்னா ஆரோக்கியம், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி என்ன, சுமனாக நல்ல மனசு, ஸ்ட்ரெஸ் இல்லாத மனசு, அழுக்கு இல்லாத மனசு, நல்ல மனசு உடையவாளாகவும் ஆகணும் ஜகத்தில் இல்லாதும். அதே மாதிரி ஜகத்தில் இல்லாத ரோகம் இல்லாதவாளாகவும் ஆகணும். இதுமே வேதம்னு எடுத்துட்டேன்னா அதில் உள்ள பிராயசாக பெரும்பாலான சுத்தங்களில் பெரும்பாலான அனுபாகங்களில் ஜகத்து முழுக்க க்ஷேமமாக இருக்கணுங்கிற பிரார்த்தனை வராத விட லோகக்ஷேமோ லோகக்ஷேமோ லோகக்ஷேமம் லோகக்ஷேமம் இதுதான் வந்து வேதத்தோட தீமை, வேதத்துடைய சப்ஜெக்ட் மேட்டரே இதுதான். அதனால தானே திருப்பி திருப்பி எந்த ஒரு கர்மாவை பண்ணாலும் லோகாசமஸ்தா சுக்னோபம் து லோகாச ராமாயண பாராயணமே முடியும் பொழுது லோகாசமஸ்தா சுக்னோபம் ஏன் சொல்கிறோம், ஏன் அப்படின்னா அதுதான் வேதத்தோட முக்கிய பிரார்த்தனை. அந்த ரீதியாக இங்கே ரோகம் போகணும்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணும் பொழுது யதான சர்வவித் ஜகத்து அயஷ்மம் சுமனா அசத்து, சர்வ ஜகத்தும் ரோகம் நீங்கினதாக இருக்கட்டும். பாழ் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிற இந்த உணர்வு இருக்கு பார்த்தேடா, இதுதான் சனாதன தர்மம்னே பேர். இந்த உணர்வு உலகம் முழுக்க எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிற உணர்வு ஏன் வருது தெரியுமா, நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா இது மாதிரி ஒரு உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. சில மிருகப்பட்சிகளில் எக்ஸப்ஷனலாக இருக்கலாம், அது வேற விஷயம், பொதுவாக இருக்கிறது இல்லை. பொதுவாக மனுஷ இனத்துக்கு இந்த உணர்வு வரத்துக்கான வாய்ப்பு எல்லோரும் இன்புற்று இருக்கவே அயக்ஷ்மம் சுமனா சத்து யாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரத்துக்கான வாய்ப்பு. இந்த உணர்வு ஏன் வருதுங்கிறத வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணணும்னு தோன்றது அடியன். என்னன்னா பொதுவாக இன்னார் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன அங்கே பார்க்கறதுனால நினைப்பேன். பொதுவாக இப்போ மணிகண்டன் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒன்று என்ன வந்து நான் மணிகண்டன்ட்ட பார்க்குறேன் அதனால தான் சௌக்கியம், நான் சௌக்கியமாக இருக்கிறேன்னு தானே எல்லாருக்கும் தோணும், நான் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தானே தோணும். எங்கள் அம்மாவும் சௌக்கியமாக இருக்கணும் நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு, எங்கள் அம்மாட்ட நான் என்ன பார்க்குறேன், எங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்கணும்னா என்ன நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு சம்பந்தம் என்னோட புதிய சம்பந்தத்தை பார்க்குறேன். ஜகத்தே சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஜகத்து முழுக்க ஒரே ஆத்மா இருக்கிறத பார்த்தாகணும். ஜகத்து முழுக்க ஒரே ஆத்மா இருக்கு அப்படிங்கிற ப்ரொக்ளமேஷன் உபநிஷத்தில் சமஸ்த நாம ரூபங்கள்லையும் ஒரு ஆத்மா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு ப்ரொக்ளமேஷன் ஏன் வந்தது, ரிஷிகளுக்கு இந்த ஞானம் ஏன் வந்தது, என் விசாரம் அப்படி போகிறது ஏன் வந்தது, நாஸ்திகனாக இருந்துட்டே நீ பதில் சொல்லு. இப்போ இந்த விசாரத்துக்கு நீ ஆஸ்திகனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாஸ்திகனாகவே இருக்கு, சாமி பூதம் எதையும் நம்பாத, நாஸ்திகனாக இருந்துட்டு இந்த கேள்வியை கேட்டுக்கோ. ஆதி ரிஷிகள் வைதிக ரிஷிகள் அவள்லாம் ஜகத்து முழுக்க ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு எதோட அடிப்படையில் பிரக்கலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தேன்னா ஜகத்து முழுக்க எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிற அடிப்படையில் ஜகத்து முழுக்க நானே இருக்கேங்கிற பார்வை, இந்த இதே ஆத்மாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை. அது மட்டும் இல்லை அது மூலமா இவா ஆத்மௌபம்யேன சர்வத்ரே கீதையில சொல்றார் இல்லையா பகவான், ஜகத்து முழுக்க இருக்கிறவா எல்லாருமே க்ஷேமமாவே இருக்கணும் சௌக்கியமாவே இருக்கணும்
அப்படிங்கிற விசால பார்வாவாட்டை இருந்ததுனாலதான் ஜகத்து முழுக்க எல்லா இடத்துலையும் ஒரே ஆத்மா இருந்தது அப்படின்னு அவனால சொல்ல முடிஞ்சது. ஸ்ரீருத்ரத்தினுடைய சாரமே ஜகத்து முழுக்க எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான், ஒரு ஒரு ஈஸ்வரம், ஒரு பரமாத்மா ஜகத்து முழுக்க எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறான் என்கிறது தான் திருப்பி 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 ஸ்ரீருத்ரன் சொல்லிகிட்டே வரும். பரமேஸ்வரனுடைய சுரூபத்தை பிரதிபாதிக்கக்கூடிய அனுவாகங்கள் அதுல ஜகத்துல எங்க பார்த்தாலும் அவன் தான் இருக்கான். காத்திரியா வந்தான், யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சுயோ ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேச தஸ்மை ருத்ரா எனமோ அஸ்து. காத்திரியா வந்தா இருக்கிறான், அக்னிலையும் அவன் தான் இருக்கிறான், எட்டு திசைகள்லயும் அவன் தான் இருக்கிறான். அப்படிலாம் பாக்குறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எடுத்த உடனே எப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம் அதை முதல் அனுபவத்துல ஆரம்பிச்சு கொடுக்கறது. அதோ ஏ அஸ்ய சத்வா நோகம் தேபியோ கரம் நமஹா. அவனுடைய அடியார்களிடத்துல அவன் இருக்கிறான், இது ஆரம்பம். முழுக்க உலகம் முழுக்க அவனை பார்க்க முடியாது போனாலும் கூட முதல்ல பகவான் கீதையில கத்து கொடுக்கறது என்னென்ன, விபூதிகளிடத்துல அவனை பாரு, விபூதிகளிடத்துல அவனை பாரு அப்படிங்கிறது. அது மாதிரி இங்க என்னென்ன, அதோ ஏ அஸ்ய சத்வா சத்வானா அப்படிங்கிறதுக்கு விபூதிகள்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், அடியார்கள் என்றும் அர்த்தம் எடுத்துக்கலாம். பரமேஸ்வரனுடைய அடியார்கள் இடத்துல சிவனடியார்கள் இடத்துல சிவனையே தரிசனம் பண்றது. ஸ்ரீதரையாவாள் என்று ஒரு பெரிய மகான் இருந்தார், அவரை பத்திய ஸ்லோகத்துல அப்படிதான் வருது, ஈசேட்சா கருணாச்ச எஸ்ய நியதா விருத்தி. பரமேஸ்வரனை ஆசிரியிச்சவாள் இடத்துல ஈசேட்சா, அவளே பரமேஸ்வரன்கிற ஒரு திருஷ்டி. அதனால சிவனடியார்கள் ஒருத்தர் பார்த்துட்டா கூட அவளோட ஸ்தானம் என்ன, அவ வயசு என்ன, அவ படிச்சது என்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான். சிவனடியார் அப்படிங்கிற ஒரே லட்சணத்திலேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவார். சிவபக்தியில நமஸ்காரம் ரொம்ப முக்கியம், வேதமே காட்டி கொடுத்துருது, நமஹா 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 நமஹா. ருத்ரம் முழுக்க தானே இருக்கு, நமஹா அப்படின்னு தானே இருக்கு. ருத்ரம் ஆரம்பிக்கும் பொழுதும் அடியார்களுக்கு நமஸ்காரம் தானே ஆரம்பம். அது அப்ப என்னென்ன பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணிப்பார். ரொம்ப ஆச்சரியமான கதை நினைவுக்கு வருது. ஞான சம்பந்த பஞ்சநத க்ஷேத்திரத்துக்கு வரார், திருவையாருக்கு வரார். திருவையாருக்கு வரும்பொழுது பெரிய ஆச்சாரியன் இல்லையா, அதனால சிவனடியார்கள்லாம் அவரை பல்லாக்கில் உக்கோத்தி வச்சு அவரை அழைச்சிட்டு வரா, உபச்சாரங்கள்லாம் பண்ணி அழைச்சிட்டு வரா. திருவையாருக்கு இவர் வரதுக்கு காரணமே திருவையாறுல எங்கேயோ வாதீசர் திருநாவுக்கரசு இருக்கிறார் என்கிற அந்த கேள்விப்பட்டு தான் வரார். அப்போ அந்த பல்லாக்கு தூக்கின் சிவனடியார்கள்லாம் வரா இல்லையா, அவள்லாம் கேட்கிறார். அதில் ஒருத்தர் கேட்கிறார், இப்போ எங்கே போகணும் அப்படின்னு. ஞானசம்பந்தர் சொன்னார், கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாராம். கோவிலுக்கு அப்புறம் போய்க்கலாம், பரமேஸ்வரன் தரிசனம் பண்ண கூட நான் இங்கே வரலை, முதல்ல திருநாவுக்கரசு தரிசனம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் தரிசனம் பண்ண போகலாம், திருநாவுக்கரசு எங்கே இருக்கிறாரோ அங்கே போகலாம் அப்படின்னு ஞானசம்பந்தர் பல்லாக்கில் உட்காந்துட்டு சொல்ல, ஞானசம்பந்தர் சின்ன குழந்தை தான் இருந்தாலும் சிவனடியார்கள்லாம் வயசை பார்க்கல, அந்த ஞானசம்பந்தருக்கு உள்ள தபசை பார்த்து பக்தியை பார்த்து அவரே பல்லாக்கில் தூக்கின்னு வந்துட்டு இருக்கார். வரும்பொழுது திருநாவுக்கரசு தரிசனம் பண்ணிட்டு, அதுக்காக தானே வந்திருக்கோம் இங்க பஞ்சநத க்ஷேத்திரத்துக்கு, திருநாவுக்கரசு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பரமேஸ்வர தரிசனம் பண்ணலாம்னு பல்லாக்கில் உட்காந்து சொல்றார். கீழே ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார் ஞானசம்பந்தரை பார்த்து, அடியேன்னு தான் அந்த திருநாவுக்கரசுன்னு சொல்லுவா அப்படின்னார். தூக்கி வாரி போட்டது ஞானசம்பந்தருக்கு, பல்லாக்கையும் கீழே குதிச்சார். அவர் திருநாவுக்கரசனுடைய சரணத்துல விழ, திருநாவுக்கரசு ஞானசம்பந்தர் சரணத்துல விழ. ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் பரஸ்பரம் இருக்கிறது இன்னார் அப்படின்னு பாக்குறத விட அந்தரியாமி யாரு அப்படிங்கிறத பாக்குறாரு. அப்படி பார்த்ததுல சாட்சாத் சிவனே வந்திருக்கிறார் ஞானசம்பந்த ரூபத்துல. இவரை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் வாகீச ரூபேன சாட்சாத் பரமேஸ்வரனே வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு திருஷ்டியில எழுந்து நமஸ்காரம் பண்ணா என்று ரொம்ப ஆச்சரியமான கதை. இப்படி சிவன் அடியா அவனுடைய அடியார்களிடத்துல அவனை பார்க்கறதுங்கிற திருஷ்டி முதல்ல. அதுக்கடுத்தது என்னென்ன, அடியார்கிட்ட மட்டும்தானே எல்லா இடத்துலையும் வியாபிச்சவனவன் அப்படிங்கிற திருஷ்டி அடுத்தது. எல்லா இடத்துலையும் வியாபிச்சவன் அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிறவாள்லாம் சிவரூபங்கள் தான், நடந்து இருக்கிறவாள்லாம் வருது இல்லையா ருத்ரத்துல, ஆசீனேப்ய சயானேப்ய ஓனமோ நம சுபப்யோ ஜாகிரத்ய ஓனமோ நம ஸ்திஷ்டப்யோ தாவத்ய ஓனமோ நம சபாபிய சபாபதிப்ய ஓனமோ நமோ அஸ்வேபியோ ஸ்வபதிப்ய ஓனமா. ஆசீனேப்ய உட்காந்துட்டே இருந்தா ஒரு மணாய் கொண்டே தூக்கம் வந்துடுறது, சயானேப்ய ஓனமா
படுத்துட்டான், கொண்ட நாளைக்கு தூக்கம் வருதுன்னா படுத்துட்டு தூக்கம் வராதா, உடனே சுபத்யா தூங்கி போயிட்டான். ஜாகிரத பைசா அப்புறம் எழுந்து உட்காந்துக்கிறான். எழுந்து உட்காந்துட்டு சிவஸ்வரூபத்துக்கு பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். அதாவது எழுந்துருக்கிறவாள்லாம் பரமேஸ்வரன், படுத்துட்டுருக்கிறவாள்லாம் பரமேஸ்வரன், நடந்துருக்கிறவாள்லாம் பரமேஸ்வரன், உட்காந்துருக்கிறவாள்லாம் பரமேஸ்வரன், சபைக்கு வந்தவாள்லாம் பரமேஸ்வரன் சபாபியா, அப்புறம் சபையினுடைய அத்தியட்சகாலா இருக்கிறவாள்லாம் பரமேஸ்வரன் சபாபதி பியஸ்ட ஓ நமஹ, அஸ்வேபியா அஸ்வபதி பியஸ்ட குதிரைகளுக்கெல்லாம் நமஸ்காரம், அப்புறம் குதிரை ஓட்டுறவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். மகாபரிவாளை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்ன குதிரையாகவும் குதிரை ஓட்டுறவனாகவும் ஒத்தனை இருக்கிறான் அப்படின்னு வருதே, அதுக்கு வந்து அவர் ஒரு அழகான உதாரணம் கிராம கலையிலேருந்து எடுத்து சொன்னாராம் மகாபிரிவா. எது இந்த பொய்க்கால் குதிரை, இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் பொய்க்கா குதிரையாகவும் அவனேப்பா இருக்கான், குதிரை குதிரையை ஆற்றவனாகவும் அவனேப்பா இருக்கான் இல்லையா. இந்த பொய்க்கால் குதிரைங்கிற கலை வந்து அஸ்வேபியா அஸ்வபதிபியஸ ஓனமகாங்கிற யஜுர்வேத மந்திரத்தை விளக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகு. அப்புறம் என்னென்ன எல்லா தொழிலுமே அவன் தான். நடப்புறான்னு சொல்லுவேன். சூதாயாஹந்தியாய வனானாம் பதயே நமோ நமஹ, காடுவாழ் ஜாதிகளாக இருக்கிறவனுக்கு நமஸ்காரம். வனானாம் பதயே நமோ நமஹ மந்திரினே, ராஜசபையில் உள்ள மந்திரிக்கு நமஸ்காரம். மந்திரியாகவும் பரமேஸ்வரன் தான் இருக்கும். மந்திரினே வாணிஜாய, வாணிஜன்ன செட்டியார், செட்டியார் ரூபத்தில் குருப மேல செட்டியார் செட்டிச்சியை உட்காந்துருக்க பார்த்தேடா, செட்டியாராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம், செட்டிச்சிக்கு நமஸ்காரம். மந்திரினே வாணிஜாய கக்ஷானாம் பதயே நமோ நமஹ, கடத்தெருவில் உட்காந்துருக்கிறவா, கடையில் உட்காந்துருக்கிறவா, மளிகை சாமான் விற்கிறவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். மந்திரிடே வாணிஜாய கட்சானாம் பதையே நமோ நமஹ, ஔஷதீனாம் பதையே நமோ நமஹ. அடுத்தது வைத்தியர்களாக இருக்கிறவாளுக்கு, வைத்திய மருந்துகள்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கிறவாளுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் நமஸ்காரம், ஔஷதீனாம் பதையே நமோ நமஹ. கிருஷ்ணவீதாய தாவதே சத்வநாம் பதையே நமஹ, போர்க்களத்தில் ஓடுறவா இருக்காளே போர் வீரர்கள் அவளுக்கெல்லாம் நமஸ்காரம். ஏன்னா இது எல்லாமாகவும் பரமேஸ்வரனே இருக்கிறான் என்று ஆச்சரியமான மந்திரம். இதோட விடல, மேலே போயிட்டு இருக்கு. சத்ருபிய சங்கிரஹீதிருபியஸ்ச ஓணம் ஓணப, தக்ஷப்யோரத காரேபியஸ்ச ஓணம் ஓணப, குலாலேபிய கர்மாரேபியஸ்ச ஓணம் ஓணப, புஞ்சிஷ்டேபியோ நிஷாதேபியஸ்ச ஓணம ஓணமஹா. சத்ருபியா சங்கிரஹீதிருபியஸ்ச, சங்கிரஹீதாங்கிறது டாக்ஸ் கலெக்டர்ஸ், ராஜாவுக்கு கீழே இருந்து வரி வசூலிக்கிறவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். அப்புறம் என்னென்ன தக்ஷப்யா தச்சன், தச்சன் தான் தக்ஷா, சம்ஸ்கிருதத்தில் உள்ள தக்ஷாங்கிறது தான் தச்சன் ஆயிரும். தச்சர்களாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். குலாலேபியா இது மண்பானை செய்கிறவன், கொயவர்கள் கொயவர்களுக்கு நமஸ்காரம். கர்மாலேபியா பிளாக் ஸ்மித், இந்த இதெல்லாம் செய்கிறவர்களுக்கு நமஸ்காரம். கர்மாலேபியஸ்வோனமஹா குலாலேபியா கர்மாலேபியஸ்வோனம, குஞ்சிஷ்டேபியா பட்சிகளோட பழகிறவன், பட்சிகளெல்லாம் வளர்க்குறவா, பட்சிகளோட பழகிறவா அவளுக்கு நமஸ்காரம். தொம்மக்குத்தாடிகளுக்கு நமஸ்காரம். நிஷாதேபியஸ்தே வேடர்கள் வேடுவச்சிகளுக்கெல்லாம் நமஸ்காரம். இஷுகிருத்யா தன்பகிருத்யஸ்த ஓ நமஹ, வில்லு செய்கிறவா அம்பு செய்கிறவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். ரதேபியா ரதபதிபியஸ்த ஓ நமஹ, தேர் ஓட்டுறவா தேரில் உட்காந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். எல்லா தொழிலும் இருக்கு. என்னவோ சொல்கிறாள் இந்த காலத்தில், என்னென்ன எல்லா தொழிலையும் சமமாக பார்க்கணும், எல்லா தொழிலும் வந்து எந்த ஒரு தொழிலும் கீழ் தொழில் இல்லைன்னு பார்க்கணும் அப்படின்னு, இது வந்து இவாளோட கொள்கை அப்படின்னு சொல்கிறா. இப்போ புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சதா சொல்கிறா, கம்யூனிஸ்டுகளோட கொள்கை அப்படின்னு பொதுவாக சொல்கிறா. அது உயர்ந்த கொள்கை இல்லைங்களே, ஆனால் இது வந்து காலங்காலமாக இருக்குது, நம்ம சாஸ்திரங்கள்லேயே இருக்குது, வேதங்களில் பார்த்தேன்னா, இந்த ஸ்ரீருத்ரத்தை எடுத்து பார்த்தேன்னா, வரிசையாக இந்த தொழிலெலாம் வந்து இந்த ஒவ்வொரு தொழிலையுமே பரமேஸ்வரனாக பாரு, பரமேஸ்வரனாக பாரு, பரமேஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய கொயவர்களுக்கு நமஸ்காரம், பரமேஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய வேடர்களுக்கு நமஸ்காரம் சொன்னேனே, பரமேஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய தொம்ம குத்தாடிகளுக்கு நமஸ்காரம், பரமேஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய கொல்லர்களுக்கு நமஸ்காரம்,
பரமேஸ்வர ரூபமா இருக்கக்கூடிய தச்சர்களுக்கு நமஸ்காரம், ஏதோ பெரிய தொழில் மட்டும் சொல்லிட்டு மந்திரிகளுக்கு நமஸ்காரம், ராஜாக்களுக்கு நமஸ்காரம் மட்டும் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லல அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் மந்திரமா சொல்லிட்டு போறதுனால அர்த்தத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை. அர்த்தத்தை கவனிச்சோம்னா கர்மாரே பிஹா குலாலே பேச ஓ நமஹா சத்ரு பிஹா சங்கரஹீத்ரு பேசன்னு சொல்லிட்டு இருக்கோம். அபிஷேகம் பண்ணும் போது என்ன அர்த்தம்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கோயவர்களுக்கு நமஸ்காரம், சக்ரியர்களுக்கு நமஸ்காரம், இதுதானே அர்த்தம். இது நித்தியானுசந்தானம், எந்த சமயம் எந்த ரிலீஜியன்ல உண்டு இது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது நித்தியானுசந்தானம். இது மாதிரி நம்ம தெய்வத்தை பார்த்துருக்கோம், ஜெகத்குரு ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறவாள் நித்தியம் சிவ பூஜை பண்ணும் பொழுது நித்தியம் பூஜை பண்ணும் பொழுது இந்த ருத்ரத்தை தானே சொல்லி ஆகணும். ஆச்சரியமா ஜெகத்குருவா உட்கார்ந்து இருக்கவாள் சிவ பூஜை பண்ணும் பொழுது தர்மாட்சத்ருபியா சக்ரஹீத்ரு பேச போனமஹா குலாலே பேச போனமஹா கர்மாலே பேச போனமஹா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு, தினமுமே கோயவர்களுக்கு நமஸ்காரம், வேடர்களுக்கு நமஸ்காரம், தர்மகுத்தாடிகளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆச்சரியம் ஏன் அப்படின்னு, அந்த அளவுக்கு எல்லா தொழிலையும் சிவஸ்வரூபமா பார்க்கணும் ஞான நிலையில இருந்து அப்படிங்கிற இந்த ஒரு சாஸ்திரோபதேசம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சனாதன தர்மத்தில் தான் உண்டு. அப்ப நம்ம வந்து நம்மளோட திருஷ்டியில ஒவ்வொரு தொழிலையும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், அந்தந்த தொழில இருக்கிறவாளையும் நம்ம வந்து பரமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு திருஷ்டியில பார்த்துருக்கோம், ரொம்ப அழகு. மாத்ரு தேவோபவே பிதிரு தேவோபவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அம்மாவை தெய்வமா பார்க்கணும், அப்பாவை தெய்வமா பார்க்கணும், அதெல்லாம் இருக்கட்டும், ஏழைய தெய்வமா பாரு, அதுதான் இந்த எல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியா வரும். ராபே அந்த சஸ்பதே தரித்திரம் நீல லோகிதா, பரமேஸ்வரனை தரித்திரன்னு சொல்லலாமா, வேதத்துல வரக்கூடிய வார்த்தை. பரமேஸ்வரனை வந்து சிவபதினு சொல்ல வேண்டாமா, பரமேஸ்வரனை வந்து கோடீஸ்வரன் சொல்ல வேண்டாமா, தரித்திரன் அப்படின்னு அழைக்கலாமா பரமேஸ்வரனை அப்படின்னு. பரம ஏழையா இருக்கிறவனிடத்துலையும் தெய்வத்தை பாரு, சிவரூபத்தை பாரு, அவனும் பரமேஸ்வரன். சண்டாளமானிய கிரகம் சுதார்த்தம் அன்னம் ததோ தீன தயாநிதிரியா, ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம். கங்காவிராசீதபி எத்திர பூபே தம் ஸ்ரீதராரியம் சததம் ஸ்மராமி. ஐயாவாள் ஒரு நாளைக்கு நதி ஸ்நானத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது திருவசூலூர்ல, அப்போ அங்க யாரோ போற வழியில ஒருத்தன் பஞ்சமன், அவன் அன்ன ஆகாரம் இல்லாதபடிக்கு தவிச்சுட்டு இருக்கான் பசியால, பிராணம் போயிடும் போல இருக்கு. இவர் பாட்டு நேரம் அழைச்சின்னு வந்தார், அன்னைக்கு வாத்திர சாத்தம், ஆத்துல சாத்தத்துக்கு என்ன பண்ணி வச்சிருந்ததோ அந்த அன்னத்தை எடுத்து அவன் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டார் போப்பா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, அவனையும் ஈஸ்வரனா பாக்குற, அவரோட மனப்பான்மை அப்படி இருக்கு. அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு, சாத்தத்துக்குன்னு புது சமையல் பண்ணிட்டார், சாப்தம் நான் பண்ண மாட்டேன்னு இல்ல, சாப்தத்துக்கு அப்படின்னு புது சமையல் தான் பண்ணி வச்சிருந்தார். இருந்தாலும் தெருவில் எல்லாருக்கும் சண்டை, என்னமா இவர் இது மாதிரி பண்ணலாம், நாங்க யாரும் பிராமணார்த்தத்துக்கு வரமாட்டோம் போங்கோ அப்படின்னு சொல்ல, சமூகத்தோட ஒத்துதானே வாழ்ந்தாகணும், அதனால அவள்கிட்ட கேட்கிறாரு என்ன பண்ணா நீங்க பிராமணார்த்தத்துக்கு வரும், நீ பிராயசித்தம் பண்ணிக்கோ, நீ சாப்தம் நடந்தாகணுமே, பிராமணார்த்தம் நாலு பிராமணம் வந்தாகணுமே, அப்போ நீ பிராயசித்தம் பண்ணிக்கோ, என்ன பிராயசித்தம் பண்ணிக்கிறது அப்படின்னு, கங்கா ஸ்நானம், கங்கா ஸ்நானமா, கங்கா ஸ்நானம் பண்ணணும் தான் நான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து போய் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்புறதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடும், அப்போ அடுத்த வருஷம் சாத்தம் தான் நடக்கணும், நீங்க சாத்தம் நடத்தான், அது என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, நீ கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாதான் உனக்கு இப்போ ஒரு சாத்தம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு விட்டா, உடனே ஐயாவாள் அவாது கணத்தண்டையிலேயே ஒரு நின்று கங்கா ஸ்தோத்திரம் பண்றார். கங்கா ஸ்தோத்திரம் பண்ண 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 மமகூபே ஸ்திராபர, அந்த அந்த கணத்திலே இந்த குப்பு 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 குப்புன்னு கங்கை வரா, இன்னைக்கு வரா, எந்த நாள் அன்னைக்கு அவருக்கு சோத்திரம் பண்ணாரோ அந்த நாள் அன்னைக்கு கணத்துலேருந்து வருவா, சீசன் இல்லாத பொழுதும் கூட அன்னைக்கு முன்னாள் நாளுக்கு ட்ரையா இருக்கும் கணக்கு, ட்ரையா இருக்குன்னு என்ன, அந்த ஓரமா இருக்கும் ஜலம், அன்னைக்கு திடீர்னு பார்த்த இடத்துல கங்கை வருவா, குப்பு குப்பு குப்புன்னு கங்கை வர ஆரம்பிக்க, கங்கையோ வெளியில வந்துவிட்டா பிரவாகத்தை நிறுத்த முடியல, கங்கை அதிவேகமா ஓடி அக்ரஹாரங்கள்லாம் ஓடுறது, அத்தான பிராமணனும் ஓடி வந்தா சீத்த கங்கையை நிறுத்திக்கோங்கோ உங்க மகிமையை குடிஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கங்கை எப்பொழுதும் இந்த கணத்திலேயே இருக்கட்டும்னு மங்களாசாசனம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். கங்கைய என்னத்தை காட்டுறது அப்படின்னு, பரம ஏழையா இவன் ஒருத்தன் இருந்தாலும் கூட அவனிடத்துல பரமேஸ்வரனை பாரு, திராபே அந்த சஸ்பதே தரித்திரம் நீலலோகிதா,
இப்படி ஜெகத்து முழுக்க பரமேஸ்வரனை பாருன்னு பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான நமக்கம் இந்த ஸ்ரீருத்ரம் என்கிறார். ஆனால் ஆரம்பத்திலையும் கடைசி அனுபவத்திலையும் மட்டும் ரூபத்தை சொல்றது, ஸ்வரூபத்தையே பிரதிபாதிக்கக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரம் பரமேஸ்வரனுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றது. பரமேஸ்வரனுக்குன்னு ஒரு ரூபம் உண்டு. யாதே ருத்ர சிவா தனு ரகோரா பாபகாசினி தயானஸ்தனு வாசந்தம யாகிரிசந்தாபிசாகசி. யாதே ருத்ர சிவா தனு அகோரா பாபகாசினி. அவருடைய ரூபம் நம்மளுடைய தியானம் பண்ணாலே நம்மளுடைய கல்மஷத்தெல்லாம் நீக்கும். சிவா மங்களமானது. அப்பேற்பட்ட அந்த ரூபத்தினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணு ஹே பரமேஸ்வரா. ரூபமே ஆச்சரியமானது. ரூபமே ஸ்வரூபத்தை காட்டுறதுக்காக தான். பரமேஸ்வரனுடைய ரூபத்திலேயே ஒவ்வொன்றும் தத்துவம். அவருடைய ஜடாபாதமா தத்துவம், மூணாவது கண்ணா தத்துவம், கையில் இருக்கிற சூலமா தத்துவம், வேத ரீதியாவே எல்லாம் தத்துவம். ஏதோ ஒரு ரூபத்தை கல்பிக்கணுங்கிறது தான் கல்பிச்சு விடல. ஒவ்வொன்றத்துலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த தத்துவத்தை வேதங்கள் ஆகமங்கள்லாம் காட்டி கொடுக்கறது, புராணங்கள்லாம் காட்டி கொடுக்கறது. பரமேஸ்வரனுடைய ஜட, இந்த ஜட்டையிலேருந்து வரக்கூடிய கங்கை. இது பார்த்தேன்னா பரமேஸ்வரனையே ஜட்டாதாரின்னு தான் வேதம் சொல்றது. வருது இல்லையா, நமக்கு கபர்தினேச்ச வித்த கேசாய சே என்று. கபர்தீன் ஏன் பேருங்க, ஜடாபாரம் தரிச்சுருக்கிறதுனால கபர்தீன் பேரு சிவபெருமானுக்கு. அந்த கபர்தியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பகீரத பிரார்த்தனையினால உள்ளேந்து கங்கையை பிரவகிக்க செய்யறாங்கும் பொழுது அப்படி கட்டின்றிருந்த அந்த ஜட்டையை அவிழ்க்கிறான் பார்த்தேடா யுத்த கேசாயச்ச. அப்போ அவருடைய சிரசு வெளிப்படையா தெரியறது கங்கை கொட்டும் பொழுது, அதனால யுத்த கேசாயச்ச. இதுல என்ன அப்படின்னு பார்த்தேன்னா பொதுவா ஸ்தைரியம், இது யோக யோக விஷயம். ஸ்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் மனசை நிறுத்துறது அப்படிங்கிற ஸ்தைரியம், அந்நியத்திர சிந்தனை இல்லாம ஸ்திரமா ஒரு இடத்துல ஸ்டெபிலைஸ்டா ஒரு இடத்துல கொண்டு போய் மனசை நிறுத்தி வச்சிருந்தேன்னா, அப்படி நிறுத்தின அந்த ஒரு நிலைமையிலேருந்து ஒரு ரசப்பிரவாகம் ஏற்படும். தியானத்துல இதை அனுபவிச்சுக்கலாம். யோக விஷயம் மட்டுமே தான், தியானம் பண்றவாளுக்கு நான் சொல்றது புரியும். ஸ்திரமாவே சித்தவருத்திகள் இல்லாம மனசை நிறுத்தி வச்சிருந்தா அதுலேருந்து ஒரு ரசப்பிரவாகம் ஏற்படும். அதை காட்டுறது தான் பரமேஸ்வரனுடைய ஜட்டாபாரம். ஜட்டை அப்படிங்கிறது கஹோரம், அது ஒரு மிஸ்ட்ரி. அது வந்து ஸ்தைரியத்தை காட்டக்கூடியது. பொதுவாகவே பரமேஸ்வரனுடைய ஜட்டை இந்த ஸ்தைரியத்தை காட்டுறது, ஸ்தைரியம். அந்த ஸ்தைரியமான அந்த ஜட்டையிலேருந்து பிரவாகம் ஏற்படுறது. பிரவாகம் எது அப்படின்னு கங்கை பிரவகிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்கோ. கங்கை தாங்கிறது இல்லை, எந்த ஒரு நதியுமே பரமேஸ்வரனோட சம்பந்தப்பட்ட நதி தான். கோதாவரியினுடைய ஆரம்பம் பாருங்க, திரம்பகேஸ்வரம் இல்லையா. திரம்பகேஸ்வரத்தில் அவருக்கே திரம்பகத்து பேர், இன்னைக்கு பிரவசன திரம்பக திரம்பகத்தில் தான் ஆரம்பித்தான். திரம்பகேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா கோதாவரியும் திரம்பகட்டையும் தான் வரா, கங்கையும் பரமேஸ்வரன்டேந்து தான் வரா, சரயூ சிந்து சரஸ்வதி இது மூணுமே கைலாசத்துலேருந்து கொட்டக்கூடிய நதி. இந்த மூணு நதி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கைலாசத்துலேருந்து வரக்கூடிய நதி. இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த நதிகள் எல்லாமே ஈஸ்வர சம்பந்தமாக இருக்கு. ஈஸ்வரனையே அபிஷேக பிரியன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்ல, பொதுவாக வேதத்தில் நதிகள் எல்லாமே சரஸ்வதி முதலிய நதிகள் எல்லாமே ரசப்பிரவாகத்தை தான் குறிக்கிறது. இந்த ரசப்பிரவாகம், இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தான் நதி வேதத்தில். இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ஸ்தைரியத்திலேருந்து இன்ஸ்பிரேஷன் வருது அப்படிங்கிறத காட்டும்படியாக கபூரமான பரமேஸ்வரனுடைய ஜட்டாமண்டலத்திலேருந்து கொட்டக்கூடிய நதிகள் என்கிறது. பரமேஸ்வரனுடைய அதே ஜட்டாஜூட்டத்தில் சந்திரனை பார்க்குறோம். சந்திரனும் என்ன அப்படின்னு ரசத்தை காட்டுறது தான். சந்திரன் சோமன் அப்படிங்கிறது ருக்வேத்ர ரசம். அப்படின்னு வேதம் விதவிதமான ரசதாரைகள். அந்த ரசதாரைகளை குறித்த பிரார்த்தனையே தான் பொதுவாக சோமதேவனை பார்த்து வேதம் பண்ணிக்கிறது. சோமங்கிறது நிலவு. நிலவுன்னு பொதுவாகவே வேதத்தில் பார்த்தா என்ன, ஒவ்வொன்றதுக்குமே வெளியில் ஒரு அர்த்தம், உள்ள ஒரு அர்த்தம், ரெண்டுத்தோடு தான் பேசுவேன். ராமாயணமே அப்படி தான் பேசுவேன்.
நான் நீ நேற்று சொன்னேன் இல்லையா சுந்தரகாண்டத்தோட தத்துவ அர்த்தம் அது மாதிரிதான் இருக்கு ராமாயணம். ரிஷிகள் வந்து பல கோணங்கள்ல தன்னுடைய தரிசனத்தை எழுதுவார். அப்ப என்னன்னா ஆதிபௌத்திகமா ஒரு அர்த்தம், ஆத்தியாத்மிகமா ஒரு அர்த்தம். ஆதிபௌத்திகமா பார்க்க சந்திரன ஸ்தோத்திரம் பண்ற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு கொடிய லதைய ஸ்தோத்திரம் பண்ற மாதிரியோ இருக்கும் சோம சூத்தங்கள்லாம். ஆழ்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு ஆத்தியாத்மிகமான அர்த்தம் ரசனை, ரசனையதான் சோமம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றா. அவ பரமேஸ்வருடைய ஜட்டையில இருக்கக்கூடிய அந்த சந்திரகலையும் கூட ரசனையதான் காட்டும். ஜட்டாங்கிறது ஸ்தைரியம், அதுல உள்ள ரசனை. ஜட்டாங்கிறது ஸ்தைரியம், அந்த ஸ்தைரியத்திலேருந்து பிரவகிக்கக்கூடிய நதி என்கிறது காட்டுறது. அதன் பிறகு அவருடைய விசாலமான நெற்றி ரூபத்தை சொல்லிட்டு வரேன். இந்த விசாலமான நெற்றியில் இருக்கக்கூடிய மூணாவது கண்ணு, எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்கு, அவருக்கு மட்டும் என் மூணாவது கண்ணு, எல்லாருக்குமே மூணாவது கண்ணு உண்டு அப்படின்னு சொல்றது வேதம். தேவானாம் சக்ஷுஹு சாவித்ரி, உஷாங்கிற தேவதை இருக்காளே அவளை தான் தேவர்களுடைய கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. சூரியன்கிறது ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய உதயம் தான் உஷா, சூரியோதய தேவதை தான் உஷா. இந்த ஆத்மானுடைய உதயங்கிற அனுபவம் இருக்கே அதுதான் மூணாவது கண்ணு, இன்டியூட்டிவ் ஐ அப்படின்னு சொல்லலாம். லோகத்தை பார்க்கக்கூடிய ஜட பொருட்களை பார்க்கறதுக்காக ரெண்டு கண்ணு, மூணாவது கண்ணு மட்டும் உள்முகமா ஆத்ம சைதன்யத்தை பார்க்கறதுக்கான கண்ணு. மூணாவது கண்ணனுடைய செயல் என்ன அப்படின்னு பார்த்தேன்ல, காமத்தை பொசுக்கும். காமத்தை பொசுக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செயல். இன்னொன்று லோகக்ஷேமார்த்தம் எந்த ஒரு கிரது இருக்கோ, எந்த ஒரு உந்துதல் இருக்கோ அதை கலப்போம். இது ரெண்டு மூணாவது கண்ணுடைய செயல். மன்மத தகனம் காம தகனம்ங்கிறது பரமேஸ்வரன் மூணாவது கண்ணால் தான் செய்தார். அதே மாதிரி ரெண்டாவது ஒன்று சொன்னேனே அதுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், சூக்ஷ்மமான விஷயம். லோகக்ஷேமார்த்தம் உள்ள உந்துதல்னு ஒன்று சொன்னேன். பொதுவாக அக்னி பகவான் வேதத்தில் அக்னி அக்னி அக்னின்னு வருது இல்லையா, இந்த அக்னிங்கிறது கிரது, அக்னிர் ஹோதா கவி கிரது, சூக்ஷ்மதர்சிகளுடைய ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய கிரது. கிரதுன்னு வில், டிவைன் வில் அப்படின்னு சொல்லலாம். ஹே சங்கல்பாத்மக அக்னே அப்படின்னா ஈசாவாசிய உபநிஷத்துலேயே ஆதிசங்கருடைய பாஷ்யம் கிரதோ ஸ்மரேங்கிற இடத்துல, ஹிருதயத்தில் உள்ள ஜெகத்ஹிதார்த்தம் அபியுதய நிச்சயசார்த்தம் உள்ள என்ன ஒரு சங்கல்பம் இருக்கோ அதுக்கு தான் அக்னின்னு பேர். கிரது உந்துதல், எந்த ஒரு உந்துதல் இருக்கோ அதுக்கு தான் அக்னின்னு பேர். எப்படி சோமனுக்கு ஆதிபௌதிகத்தில் சந்திரன்னும் ஆத்தியாத்மிகத்தில் ரசனை அப்படின்னு சொன்னேனோ அது மாதிரி அக்னிக்கும் உண்டு. அக்னிக்கு ஆதிபௌதிகமாக பார்த்தேன்ல எழுத்தாப்புல தெரியறதே நம்ம ஹோமம் பண்ணுறோமே அவரை தான் அக்னி பண்ணுவான். ஆத்தியாத்மிகமாக பார்த்தேன்ல ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மோன்முகமான உந்துதலுக்கு அக்னி அப்படின்னு பெயர். அந்த அக்னி தான் மூணாவது கண் வழியாக வெளிப்படுறது. அதே தான் ஸ்கந்தன். ஸ்கந்தன் அப்படிங்கிற சொல்லுக்கே உந்துதல் அர்த்தம். ஸ்கந்தன் அப்படிங்கிறோம், கார்த்திகேயன்கிறோம், முருகன்கிறோம். முருகன்னா அழகன் அர்த்தம். கார்த்திகேயன் அப்படின்னா கிருத்திகா நட்சத்திரங்களால் கொண்டாடப்பட்டவன்னு அர்த்தம். அந்த முருகன் அப்படிங்கிறது என்னென்ன, சாட்சாத் அக்னியே தான். ரிக்வேதத்தில் யார் அக்னியோ, உபநிஷத்தில் யார் சனத்குமாரரோ, புராணத்தில் அவர் தான் முருகன். அவர் பரமேஸ்வரனுடைய மூணாவது கண்ணிலேருந்து வெளிப்பட்டவர். தம் ஸ்கந்த இத்தியாசக்ஷதே சாந்தோக்கிய உபநிஷத்தில் வருது இல்லையா ஸ்கந்தனை பற்றி, அது வந்து பரமேஸ்வரனிடத்துலேருந்து வெளிப்பட்டவர். மூணாவது கண்ணுக்கு இந்த ரெண்டு காரியம், ஜெகத்தீதமான உந்துதலை பிரகடனப்படுத்துறதுங்கிறது ஒரு காரியம், இன்னொன்று காமதகனங்கிறது ஒரு காரியம். இது ரெண்டுத்தையும் மூணாவது கண்ணுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய விசாலமான கண்கள், குழைகின்ற கண்ணங்கள், குவைப்பழம் போன்ற அதரங்கள், சிவத்தியானம், விடவிளையேறு சுத்தஸ்படிக சங்காசனம் இருக்கிறார், சங்கு போன்ற கழுத்து, அதில் தொங்கக்கூடிய பாம்புகள், அதனால தான் பரமேஸ்வரனுக்கு நாகாபரணம்னு பேர். இது என்ன பாம்பு ஏன் தொங்குறது கழுத்தில் அப்படின்னு கேட்டேன்னா, அஹீகிஷ்ட சர்வாங் ஜம்பயன் சர்வா ஆஸ்டயாது தாம்யா. வேதம் முழுக்க பாம்பு அப்படிங்கிறது முதல் நாள் பிரவச்சனத்தில் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று சொன்னேன். சைக்காலஜியில் சொல்கிறான், நம்ம அறியாமையே உள்ளுக்குள்ளே எவ்வளவோ வாசனைகள் சம்ஸ்காரங்கள் இருந்துகிட்டே இருக்கு, இந்த வாசனைகள் தான் பாம்புகள். அதையே பாம்புன்னு வைப்பானே நான் சிம்பாலிக்கா, பாம்புக்கு பாம்புக்கு வந்து அஹீனு பேர். அஹீன்னு ஏன் பேர் அப்படின்னா எப்போத்தாலும் உள்ளேயே பொந்தலையே ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறது தான், நமக்கே தெரியாமல் நம்மாத்து பொந்தலையே இருக்கும். அது மாதிரி நமக்கே தெரியாமல் நமக்குள்ளேயே நம்ம மனசுலேயே பொந்தலையே அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய வாசனைகள் பாம்புகள்.
சரி வாசனைகள்லாம் எனக்கு கழுத்தில் கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் அது என்ன சிம்பிள்னு சொல்கிறேன். அத்தனை பாம்புகளும் இவ்வளோ என்னென்ன வாசனைகள்லாம் நம்மளை படாத பாடுபடுத்துறதோ இது எல்லாத்தையும் அவர் வந்து தன்னிடத்துலேயே ஒடுக்கின்னு இருக்கார், எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி வச்சிருக்கார், தன்னுடைய கைக்கும் காலுக்கும் ஆபரணமாக போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தன்னிடத்துலேயே வசப்படுத்திட்டார். இந்த வாசனைகள்லாம் நம்ம வந்து நமக்கு நம்ம அனுபவிச்சோம்னா நம்மளை அடிமைப்படுத்தி விடும். இன்னும் என்ன வாசனைகள் இருக்கோ இதே வாசனைகளையே சிவார்ப்பணமாக பண்ணி சத்வாசனையை ஆக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் என்ன ஆயிடுங்க, அவனுக்கே பரமேஸ்வரனுக்கு பூஷணமாக பண்ணிவிடும். இந்த வாசனையெல்லாம் பண்ணிட்டோன்னா எல்லாம் தேமேன்னு ஒடுங்கி இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த பரமேஸ்வரனுடைய நாகாபரணம் என்கிறது. அவருடைய திருக்கரத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஆச்சரியமான டமரு. டமரு எதை காட்டுறது அப்படின்னா வாக்கை காட்டுறது. வேதத்தில் வாக்கு ரொம்ப முக்கியம். வாக்கு அந்த டமருலேருந்து தான் வாக்கு வருது. டமரு வாக்கை காட்டுறது. உடுக்கை அவர் அடிக்கும் பொழுது உடுக்கையிலேருந்து ஒரு பக்கத்துலேருந்து தமிழ் இலக்கணம் வந்தது, மற்றொரு பக்கத்துலேருந்து சம்ஸ்கிருதத்தினுடைய இலக்கணம் வந்தது. ஒரு பக்கம் அகஸ்தியர் அதை கிரகிச்சின்றார், மற்றொரு பக்கம் பாணினியும் பதஞ்சலியும் அதை கிரகிச்சின்றா அப்படின்னு சொல்கிறா இல்லையா. உடுக்குங்கிறது வாக்கு. இப்படி பரமேஸ்வரனுடைய ஒவ்வொரு அங்கமுமே, அவருடைய ஒவ்வொரு ஆபரணமுமே ஒவ்வொரு தத்துவமாக அமையிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவருடைய கையில் இருக்கக்கூடிய வில்லு, வேதம் வில்லு தான் சொல்கிறது. அவர் கையில் திரிசூலம் இருக்குது அப்படிங்கிறது சிவபுராண விஷயம், புராண விஷயம். இல்லை ஆச்சரியம் என்னன்னு பார்த்தா ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும் அது ரெண்டு மட்டும் தனியாக இருக்கும், அவங்க யூனிக்காக இருக்கும். ஏன்னா ராமாயணம் ரொம்ப பிராச்சீனம், க்ளோசஸ்ட் டு த வேதிக் லிட்ரேச்சர். அதனால நிறைய விஷயங்கள் நான் கவனிச்சிருக்கேன். ராமாயணம் வந்து நிறைய விஷயங்களில் வந்து வேதத்தோட தனியாக யூனிக்காக இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தனா ராமாயணம் அப்படி இருக்கும், அதை பார்க்க முடியும். அது மாதிரி மற்ற எல்லா இதிகாச புராணங்கள் எல்லாத்துலேயும் வந்து சிவன் அப்படின்னாலே திரிசூலம் தான் பிரசித்தம், மகாபாரதம் கூட. ஆனால் ராமாயணத்தில் மட்டும் எங்கே சிவன் வந்தாலும் அவர் கையில் வில்லு எடுத்துன்னு வருவார். இது ஏன் அப்படின்னா பரமேஸ்வரன் கையில் வில்லு அப்படிங்கிறது வேத பிரசித்தமான விஷயம். வேதம் ஆரம்பிக்கும் பொழுதே, ஸ்ரீருத்ரன் ஆரம்பிக்கும் பொழுதே வில்லை வச்சு தான் ஆரம்பம். நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹ நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாம் உததே நமஹ யா தயிஷு சிவதமா சிவம் பபூவதே தனு. உனக்கு நமஸ்காரம், உன்னுடைய மரணத்துக்கு நமஸ்காரம், உன் கையில் இருக்கிற வில்லுக்கு நமஸ்காரம், உன் கையில் இருக்கக்கூடிய பாணத்துக்கு நமஸ்காரம். கரதூஷண யுத்தம் பண்ணும்பொழுது ராமச்சந்திர பிரபு எப்படி யுத்தம் பண்ணார்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன ரெண்டு பக்கமும் இது வச்சுண்டு அமுரா துணி வச்சு எடுக்கிறார் தொடுக்கிறார் அடிக்கிறார் எடுக்கிறார் தொடுக்கிறார் அடிக்கிறார் வில்லில் பூட்டுகிறார் அடிக்கிறார்னு சொன்னேன் இல்லையா. ராமாயணத்தில் இந்த டிஸ்கிரிப்ஷன் வருது, வர்ணனை இதே வர்ணனை அழகா ருத்ரத்தில் வருது. ஆதன் வானேபிய பிரதி ததானேபியஸ்ச ஓன மோனம ஆயச்சத்யோ விசர்ஜத்யஸ்ச ஓன மோனமோஸ்யத்யோ வித்யத்யஸ்ச ஓன மோனமஹா. வானத்தை எடுக்கிற பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம், வானத்தை வில்லுல பூட்டுற பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம், தொடுக்கிற பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம், அடிக்கிற பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ரொம்ப அழகு. அப்போது இந்த சிறந்த வில்லு ஏன் வச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தேன்ல, வேதம் முழுக்க எங்கேயுமே வில்லு அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன். வில்லில் பானத்தை தொடுத்துறது அப்படிங்கிறது தியானம். இஷுர்ண தன்வன்னு பிரதிதீயதே மனஹா ருக்வேதம். வில்லில் பானத்தை தொடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு இருக்கே அந்த மனசை இலக்கில் தொடுக்கிறது. நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய மனசை பரிபூர்ணமாக சமர்ப்பிக்கிறது உபாசனையில் தியானத்தில் எது ஒன்று உண்டோ அதுதான் வில்லு. வில்லுங்கிறது சிம்பிள். அப்போ அவர் கையில வச்சிருக்காரு வில்லுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் கையில உபாசனை இருக்கு, அவர் கையில தியானம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல இது குறிக்கப்படுகிறது. பிரணபோதனுஷரோஹ்யாத்மா பிரம்மதல்லக்ஷ்யம் உச்சதே அப்ரமாதேன வேத்தவ்யம் சரபத்தன்னயோபவே. முண்டகோபனிஷத்து பிரணவஹா தனு சரோஹ்யாத்மா. ஜீவாத்மாவே பானம், கையில இருக்கக்கூடிய தனுசு இருக்கு, இதுதான் பிரணவம். பிரணவமாகிய ராமாயணம் சொல்றது பவோ பகவானிக சுகுருத்தகா பவோ வேதமயம் தனுகு. யுத்தகாண்டத்தில் பரமேஸ்வரன் எப்படி வேதமயமான உபாசனாமயமான தனுசு தரிச்சிருக்கிறானோ அது மாதிரி ராமச்சந்திர பிரபு கையில கோதண்டத்தை வச்சுருக்கிறார் அப்படின்னு யுத்தகாண்டத்தில் வரக்கூடிய வர்ணனை. ஆக அவருடைய வில்லா இருக்கட்டும் அதுவும் தத்துவம் தான், அவருடைய திரிசூலமாகவே இருக்கட்டும். திரிசூலம்ங்கிறது சொன்னேன் இல்லையா, தந்திரத்திலையும் புராணங்கள்லையும் பிரசித்தம் அப்படின்னு. அதுக்கு கூட புராணத்திலேயே தத்துவம் வருது,
சூரத்துல பார்த்தீங்கன்னா மூணு இருக்கு இல்லையா, மூணு பாகங்கள். இந்த மூணும் சத்துவம் ரஜசு தமசு, சத்துவம் ரஜசு தமசுங்கிற அந்த முக்குண வடிவம் தான் அவர் கையில் இருக்கு அப்படின்னு வருது. அவருடைய சூலமாக இருக்கட்டும், அவருடைய டமருவாக இருக்கட்டும், அவரோட வில்லா இருக்கட்டும், அவர் கழுத்தில் தொங்கக்கூடிய பாம்பா இருக்கட்டும், அல்லது பஸ்மாவா இருக்கட்டும், இது எல்லாமே தத்துவ ரீதியாக சிந்திச்சுப்பார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் பரமேஸ்வரனே தத்துவமயமாக இருக்கிறான், அவர் ஆடுற நாட்டியமாக இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தியாக அவர் மௌனமாக சின்முத்திரையோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கட்டும், அல்லது அவர் எழுந்திருந்து நடராஜாவாக ஆடுற நாட்டியமாக இருக்கட்டும், அத்தனையுமே தத்துவ ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத தான் ஏகோபித்து நமக்கு வேதங்களோ புராணங்களோ அல்லது தந்திரங்களோ ஆகமங்களோ இதெல்லாம் உபதேசம் பண்ணுறது. சுருக்கமாக கிடச்ச நேரத்தில் என்ன பேச முடியுமோ அது பேசினேன் பரமேஸ்வரனை பற்றி. மேலே மேலே நமக்கு வந்து இந்த ஒரு பிரதிபத்தி வரும். இதில் என்ன, இங்கே வேதா சர்க்கிளில் நம்ம எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணுறோம் இல்லையா, வரும்பொழுது ஸ்ரீருத்ரம் பாராயணம் நடந்துட்டு இருந்தது. உடனே ருத்ரத்திலேருந்தே பரமேஸ்வரனை பற்றி ஏதாவது நாலு வார்த்தை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. சிவபெருமானை பற்றி சொல்லணும்னு ஆசையாக கேட்டுருந்தா. ஸ்ரீருத்ரத்திலேருந்தே நம்ம பரமேஸ்வரனை பற்றி இப்போது நம்ம பார்த்தோம். மேலே 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 நமக்கு இந்த வேதா சர்க்கிளில் வேதத்தில் நல்ல நிஷ்டை நமக்கு வரணும் அப்படின்னும், வேத மந்திரங்கள்லாம் விடாமல் அத்தியனம் பண்ணணும். வைதிகால் அவகையில் மட்டும்தான் வேதம் இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் ஆச்சரியம். இங்கே நிறைய ஆஃபீஸ் போகிறவா, நிறைய அவாவோட பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் இங்கே வந்து ஸ்ரத்தையாக வேதம் அத்தியனம் பண்ணிட்டுருக்கேன். அவாளும் யார் சொல்லி கொடுக்குறாளோ அவாளும் ரொம்ப ஸ்ரத்தையாக இவாளெல்லாம் விடாமல் ஏதோவா புறப்படி போட்டணும்டா இழுத்து போட்டு அத்தனை பேருக்கும் வேதம் நடத்திட்டு இருக்கா. வா எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரன் இடத்துல பிரார்த்தனை முடியும். நம பார்வதி பதயே. அடுத்தது பட்டாபிஷேகம், பட்டாபிஷேக பாராயணம் ஆகி அப்புறம் மரியாதை பண்ணுவார், அது முடிஞ்சு உபன்யாசம் ஆகும்.